வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். இந்த நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்த்திங்கன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட நடவடிக்கைகள் பாய வாய்ப்பு இருக்குது. இந்த 4,500 கோடி ஊழல் வழக்கு, இந்த கொடநாடு கொலை கொள்ளைக்குள்ளே பார்த்திங்கன்னா வேகம் எடுக்க தொடங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. எஸ்பி வேலுமணி, தங்கமணி முன்னாள் அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவர்கிட்ட வந்து லைட்டாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி வந்து பேச்சு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் தான் வந்து எடப்பாடி பின்னாடி இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா சி வி சண்முகம், டி ஜெயக்குமார். ஸோ டி ஜெயக்குமார், சி வி சண்முகம் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கலை. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அந்த நிலைக்கு போயிட்டாங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருந்தா எம்எல்ஏ உட்காந்துருந்தா அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு பதவியில் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அவர் இப்போ எந்த பதவியிலும் இல்லை. டி ஜெயக்குமார்மே சி வி சண்முகம் ராஜ்யசபா பதவியில் இருக்கார். பட் டெல்லியில் போய் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெஸ்பெக்டிங் பார்த்தீங்கன்னா இல்லை. எடப்பாடி அணியிலேருந்து சார்பாக ஒரு ரெஸ்பெக்ட்னா இல்லை. அது தம்பிதுரைக்கு தான் அந்த ரெஸ்பெக்ட் வந்து டெல்லி சார்பாக கொடுக்குறாங்க. அவருக்குமே ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதவி வந்து கௌரவ பதவி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பதவியெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தம்பிதுரை தான் நான் ஏற்றுக்கிறோம், சி வி சண்முகத்தை ஏற்றுக்க மாட்டோம் போது டெல்லி இந்த வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தர்மர் அவருக்குமே ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு குழுவில் பார்த்திங்கன்னா நியமிப்பாங்க, ஒரு ஒரு குழுவில் அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. ஏ நம்ம தெரியும் ஓ பன்னீர்செல்வம், ஓபி அவரோட பையன் ஓபி ரவீந்திரன். ஸோ அவருமே சாஃப்டாக மூவ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. மத்திய அமைச்சர்லாம் பார்த்துட்டு வர்றாரு. அவங்களுக்கு வந்து பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு இவர் வந்து செட் ஆவார். ஸோ அவங்க கூட தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டச் வச்சுக்கிறாங்க. ஸோ சி வி சண்முகம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோவப்படுறாள். ஸோ இவங்க போய் பாஜகட்ட இவர் போய் பேசினாருன்னா அது வேறு மாதிரி போயிடும் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக நினைக்க ஆரம்பிச்சாங்க. சி வி சண்முகம் வேணாம், எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச கேட்க மாட்டார். ஸோ நம்ம எதுக்கு சி வி சண்முகத்தை வந்து பெரிய லெவலில் வந்து டச் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சு போயிட்டாங்க. தம்பிதுரை பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து ஜெயலலிதா அவங்க இருக்கிற காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் டெல்லி முகமாக தான் இருக்கார். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா தம்பிதுரைக்கும் டெல்லி வட்டாரத்தில் நிறைய பேர் பாஜகவில் மத்திய அமைச்சராக இருக்கவங்களுக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தம்பிதுரையை அந்தளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.